ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை சனியில் உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. தங்கமே, என் பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியவில்லையே சாயப்பா என்று சொல்கிறாய். எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் சாயப்பா என்று புலம்புகிறாய். என் வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று அழுது குமிக்கிறாய். தங்கமே, ஓவென்று அழுது குமிக்கிறாய். நான் என்ன செய்தாலும் யாருக்கும் அருமை புரியவில்லை, தெரியவில்லை. நான் ஏதாவது நல்லது பண்ணினால் கூட சிரித்து கொண்டு செல்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் என் முதுகுக்கு பின்னால் என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியவில்லை என்று நொந்து உள்ளாய் நீ. தங்கமே, ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. முதலில் தெளிவாக இரு. உன்மேல் நீ முதலில் நம்பிக்கை வை. உன்னை யாரும் நம்பவே வேண்டாம், வேண்டாம். உன்னை பத்தி உனக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிய போகுது? உன்னை கிண்டலும் கேலியும் செய்பவர்களுக்கு முன்னால் தலையை கீழே போட்டுக் கொண்டு இருக்காதே. இன்னும் அவர்கள் கேலியும் கிண்டலும் தான் பேசுவார்கள். அவர்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நட. உன்னிடம் என்ன இல்லை? அனைத்து திறமைகளும் உன்னிடம் கொட்டி கொண்டுள்ளது. அதுதான் அவர்களுக்கு பொறுக்கவில்லை. உன்னை கூனி குறுக வைத்துள்ளார்கள் என்று நினைத்தால் உன்னுடைய பலவீனம் அங்கேதான் தெரிகிறது. பலவீனம், துணிச்சலோடு பேசு. அந்த நேரத்தில் நீ அதிகாரத்தோடு பேசு. தப்பில்லை, ஏன்னா உன்னிடம் தவறில்லை. உன்னிடம் ஒன்றுமில்லை என்று மட்டும் நினைக்காதே. உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, விடாமுயற்சி எல்லாமே இருக்குது. நம்பிக்கை இருக்கிறது, விடாமுயற்சி வெளியில் தெரிகிறது. ஆனால் தைரியம் வெளியில் தெரியவில்லை. வெளியில் கொண்டு வா. யாரை பார்த்தும் நீ தலைகுனிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. என் குழந்தை எப்போதுமே நான் தலைகுனிய வைக்கும் அளவுக்கு ஆளாக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கோ, தலை நிமிரும்படிதான் செய்வேன். வெற்றி உன் பக்கத்திலேயே உள்ளது, அதை காணப்போகிறாய். நாளைய விடியலுக்காக போகிறாய். அப்போது உன் மனம் துள்ளி குதிக்கும். தைரியமாக இரு. என்னிடம் எப்படி துணிச்சல் வந்தது என்று விழிக்கப் போகிறாய். உன் கூடவே நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய். அந்த வெற்றியானது நாளைக்குள் உனக்கு கிடைக்கப் போகிறது. அதிசயமாக இருக்கும், நல்லதொரு திருப்பமாக இருக்கும், ஏன் ஒரு விஷயத்திற்கு தீர்வாக கூட இருக்கும். கண்மணியே, என்னிடம் நீ பல ஆசைகளை சொல்கிறாய். உன் மனதிற்கு என்ன தேவையோ அதெல்லாம் என்னிடம் கேட்கிறாய். நீ நினைப்பது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். நீ எதிர்பார்ப்பது ஒன்றும் தவறில்லை. உன் அப்பாவிடம் தானே, உன் தந்தையிடம் தானே நீ எதிர்பார்க்க முடியும். உன் எதிர்பார்ப்பை செய்து தருவது இந்த சாயினோட கடமை. ஆனாலும் உன் தந்தைக்கு என்று ஒரு ஆசை இருக்கும் அல்லவா? உன் ஆசைகளையும் நான் தினமும் கேட்கிறேன். அதுபோல உன்னப்பா இந்த சாயின் ஆசையும் கேள். என் ஆசை என்ன தெரியுமா? நீ முதலில் என்னை நம்பணும், முழுதாக நம்பணும். சில நேரத்தில் என்னை நீ நம்ப மாட்டேங்கிறாய். என்னை நீ சந்தோஷத்தில் வைத்திருக்கிறாய், எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில நேரம் என்னை நீ சந்தேகமாக பார்க்கிறாய். நீ என்னிடம் ஆசையாக வேண்டி அது உனக்கு கிடைக்காத போது உன் மனம் எப்படி வலிக்குமோ, அதைவிட நீ என்னை நம்பாத போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கும். என்னுடைய ஆசையெல்லாம் நீ என்னை முழுமையாக நம்பணும் என்றுதான். நான் உனக்கு நிச்சயம் செய்து தருவேன். நீ முழுமையாக நம்பணும். என்னை நீ எப்போதும் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடாது. என்னை நீ சந்தேகத்தோடு பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. என் பிள்ளை என்னை நம்பாமல் இருப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கும் தானே? நீ எனக்காக ஒன்றே ஒன்றை மட்டும் செய். என்னை முழுமையாக நம்பு. நீ கேட்பதை நான் படிப்படியாக தருகிறேன். அப்பாவின் கடமையை என்றும் நான் கைவிட மாட்டேன். நான் உன்னப்பா. அந்த கடமையிலிருந்து எப்போதும் விலக மாட்டேன். என் கடமையை நான் உனக்கு நிச்சயம் செய்து விடுவேன். பொறுமையாக இரு, அவசரமே வேண்டாம். செல்லமே, என்னிடம் நீ கேட்பதை நான் நிச்சயம் தருவேன். உன் ஆசைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். என்னை நம்பு, என்னை நீ நம்பு. தைரியமாக இரு. இதை உனக்கு கூறத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். என்னை முழுதாக நம்பினாய்த்தானே? நாளைய விடியல் பார், உனக்கு அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், திடீர் திருப்பம் கிடைக்கும். கண்மணியே, உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் இலக்கு யார் தடுத்தாலும் நிற்காது. சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தான் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல தங்கமே.
உன் திறமை வேறு, உன் களம் வேறு, உன் காலம் வேறு. யாருடனும் உன்னை ஒப்பிடாதே. உன்னுடைய லெவலே வேறு தங்கமே. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும். நேற்று போல் இன்று இல்லை, என்று போல் நாளை இல்லை. அதனால் நீயாக இரு. நீ மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறு ஏதும் இல்லை. சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் மகிழ்ச்சியானதாக மாறும். அது நாளை காலை விடியல். கண்மணியே, காலத்திற்கு பேச தெரியாது, ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும். எனவே நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையோடு காத்திரு. நீ எதிலும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்வாய், இல்லை கற்றுக்கொள்வாய். உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள். கண்டிப்பாக சந்தோஷத்தை முழுமையாக அளிக்க நான் நாளை காலையிலேயே வந்து விடுவேன். பொறுமையாக இரு. உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிம்மதி அடைய செய்வேன். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கப் போகிறது நாளை முதல். அதற்கு உன்னை தயார்படுத்திக்கோ. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன். இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை. தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்காமலாயிருக்கிறது. நிச்சயம் உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு என் கண்மணியே. நீ உன் வீட்டினிலேயே இரு. நான் உன்னை தேடி உன்னை காண உன் இல்லம் வந்து விடுவேன். வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கோ. வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம். கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான். அதற்காக இந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. நிச்சயம் நீ அமைதியோடு வாழ்வாய், சந்தோஷத்தோடு வாழ்வாய். நான் ஆசீர்வதித்தது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன். நானே உனக்கு முழு துணையாக இருந்து எப்போதும் என் பிள்ளைகளின் ஆசையை நான் முழுமையாக அறிவேன். அவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். தாமதமாகிட்டது என்று நினைக்காதே. ஆனால் தப்பாக நடந்துவிடும் என்று மட்டும் நினைக்காதே. விரும்பியதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நாளை காலை ஒரு நல்ல தகவல் உன்னை தேடி வரும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும். நேரம் தொடங்கிவிட்டது. இது தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாய். கவலைப்படாதே. நாளைய விடியலுக்காக காத்திரு, மகிழ்வோடு காத்திரு என்று நிம்மதியாக தூங்கியழு. நாளை உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது, எதிர்பார்க்காத அற்புதம். மகிழ்வாய் தங்கமே, மனம் மகிழ்வாய். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.